இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்பெஷல் ஆலு பஹாரா கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கறி தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். மசாலா அரைக்கிறதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் வறுத்த கடலை, ஒரு இன்ச்சு பட்டை, மூணு ஏலக்காய், நாலு லவங்கம், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சாகி ஜீரா, ரெண்டு ஸ்பூன் கழுவிய வெள்ளை எள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுப்பட்டதும் ஒரு ஸ்பூன் கசகசா, ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. துருவிய தேங்காய்க்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். வறுத்த எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதும் ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மையா அரைச்சிக்கோங்க. ஆலு கறி செய்யறதுக்கு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகாய், அரை பிரியாணி இலை சேர்த்து வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இதோட ஒன்றரை ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் வேக வச்ச கால் கிலோ உருளைக்கிழங்கை கியூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி இதோட சேர்த்துருங்க. கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை லிட் வச்சு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் வச்சு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ கறி நல்லா கெட்டிப்பட்டிருக்கு. இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து இறக்கிக்கோங்க. சுவையான ஹைதராபாதி ஸ்டைல் ஆலு பஹாரா கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.